ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். இந்தியா ஜெயிச்சிட்டாங்களே 8 விக்கெட்டில், அதை பற்றி பேசலான்னா இப்படி. எஸ், அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். கார்த்தின்ற ஒரு 40 ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு, தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி. சேனல் பேர் கேஎம் கேமிங், அவர் ஒரு 40 ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு, தேங்க்யூ ஸோ மச். சேனல் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸும் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு அமுக்கு. 40 ரூபீஸ் தான் மினிமம் கம்பல்சரில் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூவில் தேங்க்ஸ் சொல்லுவோம். ரைட், நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு, நிறைய ஒர்க் லோடு போடுறோம். ஸோ யுவர் கான்ட்ரிபியூஷன் வில் பி யூஸ்ஃபுல். ரைட், அது ஒரு பார்க்குற டைம் என்ன அப்போ. ஃபர்ஸ்ட் ஒன் டே சூரியகுமார் யாதவ் தான் T20 கேப்டனாக இருந்தார். ஒன் டேக்கு KL ராகுல் கேப்டன், ரோஹித் அண்ட் விராட் கோலி என்றால் ரெஸ்டட் உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் மேட்ச் தான் நடப்புறாங்க 26th இந்த மாதம். KL ராகுல் வி நோ இஸ் அ வெரி குட் கேப்டன், வெரி குட் பிளேயர் ஆல்சோ. நல்லா யங் பிரிகேடை லீட் பண்ணார், ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை நைஸ். மார்க்ரம் அவங்களுக்கு பவுமாவில் ரபால் அல்ல, மார்க்ரம் தான் டாப் ஜட்ஜி பேட்டிங் எடுத்துக்கிறேன்னாங்க. இந்த கிரவுண்டில் ஒரு விசேஷம் இருக்குது, வாண்டரர் ஜோன்ஸ் பார்க் சவுத் ஆஃப்ரிக்காவில். இது வந்து மேலே ஹைட்டில் இருக்கும், மலை மேலே இருக்கும், தர்மசாலா மாதிரி. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பால் மூவ் ஆகாது, எக்ஸ்ட்ரா எனர்ஜி போட வேண்டியிருக்கும். அது போஸ்ட் மேட்ச்சில் கூட அர்ஷதீப் சொன்னாங்க, கேட்டார் அவர் சைமன், அப்புறம் தான் சொன்னால் ஆமாம் சார் எனக்கு தெரியல, அப்புறம் தான் தெரியும்னார். எனிவே, சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்து 58/7 அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ச். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் எப்போதுமே எல்லாமே வல்னரபிள் எல்லா டீம்லேயும் நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அர்ஷதீப் சிங் 10 ஓவர் 37 விக்கெட்டுங்க. அது ஓவர்சீஸில் போய் 5 சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி பேட்டிங் லைனை பவுண்டப் பண்ணுறது இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். அண்ட் ஆவேஷ் கானும் 4 விக்கெட் எடுத்தார், ரெண்டு பேருமே சேர்ந்து 9 விக்கெட்டு. அண்ட் இவர் குல்தீப் யாதவ் 1 விக்கெட்டு. பட் போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் இந்த மாதிரி 84 ஆல் அவுட் பண்ணி ட்ராவல் சேட்டை ஃபைனல் அவுட் பண்ணி தான் கப்பே ஜெயிச்சிருக்கலாம் வேர்ல்ட் கப். தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே, பேட்ஸ்மேனை பிளேம் பண்ணி குற்றம்ல, போலர்ஸ் வில் வின் யூ டோர்னமெண்ட். ஆனால் 10 வைடு போட்டாங்க, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அர்ஷத் சிங் T20 நான் அங்கே ரிவ்யூ போடும்போதே சொல்லியிருந்தேன், ரொம்ப வைடாக போடுறாரு, ஒயிட் லென்த்தில் போகிறேன், ஒயிட் பாலில் போகிறேன்னு சொல்லிட்டு எட்ஜ் ஐ 4 போயிட்டு இருந்தது. அதை அவாய்ட் பண்ணோம். ஏஸ் அ வெப்பன் போல் விக்கெட் டு விக்கெட் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்னு ஹென்ரி கிளாஸரோட விக்கெட்டை பாருங்க, போல்ட் ஆனதை பிரில்லியன்ட் ஃபாஸ்ட் பாலர் ஸ்ட்ரீட். நீங்கள் வசிம் அக்ரம், மிச்சல் ஸ்டார்க், ஜயிர் கான் இவங்களும் அந்த மாதிரி தான் அவுட் பண்ணுவாங்க. லிஸ்ட் போட்டால் நிறைய போலர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ஸ்டென் போல்ட்டு, அந்த மாதிரி பியூட்டி ஆஃப் அ பால். 4 பேர் போல்டுங்க, செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் பால் வரத்துக்குள்ளேயே பேட்டு முன்னாடி பேட் வரத்துக்குள்ளேயே பால் வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீஸ் ஹென்ட்ரிக்ஸ் ஆகட்டும் போல்டு, மார்க்ரம் போல்டு அவங்க கேப்டன், அண்ட் ஹென்ரி கிளாசன் போல்டு, அண்ட் பர்கர் அவரானோ டெய்லண்டர் அவர் போல்டு. 4 பேர் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வரத்துக்குள்ளேயே போல்டு ஆகிட்டாங்க. பிகாஸ் பிச் வாஸ் ஹெல்பிங், லாட் ஆஃப் லேட்ரல் மூவ்மெண்ட் இருந்தது. ஸ்லைட்டாக மூவ் ஆனாலே போதும் ஃபாஸ்ட் பாலருக்கு வித் தட் ஸ்பீட், லேட்ரல் மூவ்மெண்ட் இருந்ததுனால ஒன்லி திங் யூ ஹவ் டு டூ, பிச் வில் ஹெல்ப் யூ, கரெக்டான இடத்துல பாலை லேண்ட் பண்ணால் போதும். தட்ஸ் வாட் தே டிட், போல்டு இன் த ரைட் ஏரியா. எந்த இடத்துக்கு போடணும், முகேஷ்குமார் கொஞ்சம் வேவேடாக போட்டார், அவர் விக்கெட் கிடைக்கல, எக்ஸ்பென்சிவ் வேறு பாருங்கள், 7 ஓவர்ஸ் 46 ரன். வேற அர்ஷதீப் சிங் அண்ட் ஆவேஷ் கான் இன் டேண்டமாக போடும்போது ரொம்ப பிரமாதமாக ஹாஸ்டைல் போலிங் தான் சொல்லணும். யாராலுமே அங்கே ஸ்கோர் பண்ண முடியல. பெல்குவா அவங்களோட ஆல்ரவுண்டர், அவர் மட்டும்தான் 33. டோனி புது பிளேயர், அவர் ஒரு 28. பாக்கி மெயினாக எதிர்பார்த்த ரீசன் ஹென்ரிக்ஸ், மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், மில்லர் எல்லாருமே சீக்கிரம் அவுட். மில்லர்லாம் 2 ரன்ல அவுட் ஆகிட்டார், இங்கேயே விளையாண்டவர் அந்த கிரவுண்டில். ஈ குடன் ரீட் த பால் ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சேஸ் பண்ணும்போது சிம்பிள் சேஸ் தான், 117/2 8 விக்கெட்ல ஜெயிச்சிட்டாங்க. 200 பால்ஸ் டு ஸ்பேர், ஹையஸ்ட் பிக்கஸ்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்ஜின். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தெரியுமா பிக்கஸ்ட் மார்ஜின், 263 பால்ஸில் ஸ்ரீலங்காக்கு எதிராக ஜெயிச்சோம் இதே வருஷம் பிகினிங்கில். அண்ட் சாய் சுதர்ஷன் வெரி குட், 1 இன்டர்நேஷனல் டெபு ஓப்பனர். அண்ட் இந்தியாவில் வந்து ஐ திங்க் இது 3rd ஓப்பனர் டு ஸ்கோர் 15 நினைக்கிறேன் டெபுல. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஊத்தப்பா இருந்தார் 86 டெபுல அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இன் 2006ல், அப்புறம் KL ராகுல் 100 நாட் அவுட் வர்சஸ் ஜிம்பாபே இன் 2016. இப்போது சாய் சுதர்ஷன், இன்னொருத்தர் ஃபேஸ் ஃபசல் இருக்கார், அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. பட் எனிவே டெபுல 50 அடிக்கிறது, அது ஓவர்சீஸ் கண்டிஷனில் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி போலிங் அட்டாக் இஸ் ஆல்வேஸ் இன்னும் நைஸ் ஃபீலிங். செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 88 ரன்ஸ், சாய் சுதர்ஷன் 55/43 9 4, அண்ட் ஷேஸ் ஐயர் 52/45 அவர் 4 ரன் 6. பியூட்டிஃபுல், பிரமாதமான பேட்டிங். அண்ட் ருத்ராஜ் கைக்கோட மிஸ் பண்ணிட்டார் ஆப்பர்ச்சுனிட்டி, LBW மோல்டர் பாலில் 5 ரன்ஸ் தான் எடுக்க முடியுது, கேட்ச் வர விட்டார் செகண்ட் ஸ்லிப்பில். அந்த ஆல்டிடியூட் தான் காரணம், நான் சொன்னேன் இல்லையா, நான் சாதாரண கிரவுண்டு இல்லை, அது மலைக்கு மேலே இருக்கிறனால வித்தியாசமாக இருக்கும் அது விளையாடும் போது. எனிவே இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் டே முடிஞ்சு, அடுத்த ஒன் டே ரிவ்யூ பற்றி அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். பிங்க் டே டெஸ்ட் மேட்ச் வருது, பிங்க் டேன்னு பார்த்துருப்பேன், கிரவுண்டு ஃபுல்லாக ஈவன் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆடியன்ஸு பிளேயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டதாங்க, அது பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக. ஆஸ்திரேலியா நடக்கும் போது மெக்ராத் பண்ணுவார் அதை, இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் போர்டை ஆர்கனைஸ் பண்ண நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஹோல் கிரவுண்ட் வாஸ் பிங்க் டு கிரியேட் அன் அவேர்னஸ். ரைட், இன்னொரு மேட்ச் ஒன்று நடந்தது, டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் தோத்துட்டாங்க 360 ரனில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, டெஸ்ட் மேட்ச்
ரைட். அண்ட் அது பார்த்து 18 ஆல் அவுட் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபோர்த் டே பாபர் அஜம் கேப்டன்சி எடுத்தோன்னே ஜெயிச்சிடலாம் நினச்சாங்க பாருங்கள், தோத்துட்டாங்க. ஸோ டக்குன்னு கேப்டனை மாற்றினா மட்டும் கப்பு ஜெயிச்சிருவோம்லாம் ஒன்றும் நிச்சயம் கிடையாது. என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நேதர்லாண்ட் 500 விக்கெட் ஃபார் அன் ஆஃப் ஸ்பின்னர் டேக் 500 விக்கெட்ஸ் வெரி குட். அது பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நேதர்லாண்டோட அச்சீவ்மெண்ட் வெறும் ஃபாஸ்ட் பாலர் பேட்டிங் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முரளிதரன், அனில் கும்ப்ளே, ஏன்னா இவங்களால இவங்களோட இது அச்சீவ்மெண்ட்லாம் கிரேட். அஸ்வின், நம்ம ரவி அஸ்வின். ஸோ இப்போ நேதர்லாண்ட் 500 விக்கெட்ஸ் ஃபார் அன் ஆஸ்திரேலியன் டு டேக் ஆஃப்டர் ஷேன் வான், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபீலிங். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச் உங்களுக்கு எது வந்தாலும் சொல்லுங்கள். பிரபாதத்தில் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.